மொட்டை மாடியில் பெய்கிற தண்ணியை ஒரே பைப் மூலமாக கொண்டு வந்து அதை ஈஸியாக இயற்கையான முறையில் ஃபில்டர் பண்ணி மேல் பகுதியில் ஆற்று மணல், அடுத்த பகுதி பேபி ஜல்லி குட்டி ஜல்லி, அதற்கு கீழே ஆக்டிவேட்டட் கார்பன் என்ற செரட்டை கறி, இந்த மூணு லேயர் கொண்ட ஒரு ஃபில்டர் தொட்டியை உருவாக்கியிருக்கோம். நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் பெற தண்ணி அந்த மூணு லேயர் வழியாக ஆற்று மணல் ஜல்லிக்கல் செரட்டைக்கறி வழியாக ஃபில்டராகவே வந்து அது பாதுகாக்கப்பட்ட குடிநீராக சம்புக்குள்ளே நம்ம காற்று சூரிய வெளிச்சம் புகாமல் இதை டைட்டாக மூடி வச்சோம்னா எத்தனை ஆண்டுகளாலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீராக நன்னீராக நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிவகாசி ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரி ஒரு 6000 அடி கொண்ட கிளாஸ் ரூமில் வந்து மழை நீர் மேற்கூரையிலிருந்து வரக்கூடிய மழை நீர், வீடாக போகக்கூடிய மழை நீர், தரையிலோ இல்லை வாய்க்கோலோ சேரக்கூடிய மழை நீரை அது ஒரு ஃபில்டர் தொட்டி மூலமாக பெரிய மழை நீர் சேமிப்பு தொட்டி அமைத்து அதில் ஒரு டைமுக்கு 2.5 லட்சம் லிட்டர் தட்டி ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி பெரிய சப்பு ஒன்று கட்டி அது வருஷத்துக்கு 3 டைம் அதில் ஸ்டோர் ஆகி அதை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு 6 லட்சம் லிட்டர் தயார் பண்ணி அதை வந்து பிள்ளைகளுக்கோ இது எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பயன்படுத்துகிறாங்க சொல்லி கட்டியிருக்கோம். இப்போ நம்ம மழை பெஞ்ச மறுநாள் பார்ப்போம், இந்த மரங்கள் செடிகள்லாம் அப்படியே க்ரீனாக பசுமையாக இருக்கிறத பார்க்குறோம். தரையில் உள்ள புல் பூண்டுகள் புது புது குட்டி குட்டி செடிகள்லாம் உற்பத்தியாகி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மழை தண்ணியை நம்ம பருகிற போது நம்மளுக்கு உயிர் ஆற்றல் அப்படி கிடைக்குது, எலும்பு நரம்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க மழை நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த எமது கல்லூரி நிர்வாகம் 2,08,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மழைநீர் தேக்க தொட்டி ஒன்றை ஒரு சிறு முயற்சியாக உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் எமது கல்லூரி மாணவர்களுக்கு உயிர்நீர் கிடைக்க பெறும். மொட்டை மாடியில் 1,000 சதுரடி இருந்தாலே ஆண்டுக்கு நம்மளுக்கு 85,000 லிட்டர் மழை நீர் கிடைக்குது குடிக்கிறதுக்கு. ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறோன்னு பாருங்கள், 10 ரூபா 20 ரூபா. நம்ம ஆண்டுக்கு ஒரு 85,000 லிட்டர் அதை கீழே அந்த தண்ணியை கீழே விடுறோம். அப்போ அந்த 85,000 லிட்டர் ஒரு பாட்டில் தண்ணி 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, என்ன காஸ்ட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.